செல்போன் கடையில் திருட்டு, காவல்துறையினர் விசாரணை. தமிழக கேரள எல்லையோர பகுதியான அமரவிளை பகுதியில் தனியார் செல்போன் கடை செயல்பட்டு வருகின்றது. இந்த கடையின் ஷட்டர்கள் உடைக்கப்பட்டு சுமார் 1.5 லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் திருடு போனதாக தெரிகிறது. இதனையடுத்து கடையின் உரிமையாளர் பாரசாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பாரசாலை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருட்டு குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை தெற்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி சார்பாக தமிழக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கத்திரி கரிகாலன் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனை பற்றி பொதுமக்களுக்கு விளக்கி பேசினார். மேலும் இதில் ஒன்றிய கழக தலைவர் நல்லதம்பி, ஒன்றிய துணைச் செயலாளர் இளவரசன், ஊராட்சி செயலாளர் வேலவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அருகிலே இருந்த நண்பர்கள் கேட்டபோது அவன் அங்கேயே குறிக்கோளோடு சொன்னான், உருப்பறந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பறந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், கொதிக்கும் தார் எனக்கு குளிர் நீர் என்றான். இது மேதைகளே மேதை என்று சொன்ன மேன்மைக்குரிய மேதை. மெர்கண்டைல் வங்கியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி செயல்பட்டு வருகின்றது. இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வங்கியின் உள்ளே சென்று பார்த்தபோது மேலாளர் அறை அருகே தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதல்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டது என தெரிய வந்துள்ளது. அரசு பேருந்தை வழிமறித்து முகப்பு விளக்குகளை உடைத்த போதை ஆசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் பகுதியில் இருந்து செங்கத்தை நோக்கி அரசு நகர பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது பேருந்தை வழிமறித்து போதை ஆசாமி பிரபாகரன் என்பவர் ரகளையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேருந்தின் 4 முகப்பு விளக்குகளையும் கடப்பாறை கம்பியால் குத்தி உடைத்து சேதப்படுத்தினார். சம்பவம் குறித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் செங்கம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் பிரபாகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள வைகோல் போர் மின் கசிவினால் தீப்பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் தெற்கு திட்டை கிராமத்தில் தனியார் பெட்ரோல் பங்க் பின்புறம் உள்ள ஒரு வைகோல் போரானது தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் மேலே செல்லும் மின் கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி அதிலிருந்து தீப்பொறி வைகோல் மீது விழுந்ததுதான் என தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனாலும் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வைகோல் போரானது எரிந்து சேதமடைந்தது. இந்நிலையில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சீரமைத்து எரிந்த வைகோல் போருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புகார்களை தெரிவிக்க மாணவிகளுக்கு தனது கைபேசி எண்ணை கொடுத்து கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை அளித்துள்ளார். நாகை மாவட்டம் திருக்குவளையில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இங்குள்ள மாணவியர் விடுதியை கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி பார்வையிட்டு குறைகளை கேட்டறிந்தார். அப்போது உணவு தரமாக வழங்க வேண்டும், ஆங்கிலம் மற்றும் தமிழ் செய்தித்தாள்கள் வழங்க வேண்டும்,
விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாணவிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மாணவிகளிடம் தனது கைபேசி எண்ணை கொடுத்து எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என்றும் அதை உடனடியாக நிறைவேற்றி தருகிறேன் என்றும் நாகை மாலி நம்பிக்கை அளித்தார். மூணு மாசத்துல உங்க பிரின்சிபால் இதெல்லாம் உங்க குறைகள்லாம் சேர்ந்து கொடுப்பாரு, இல்லைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. தோட்டக்கலை துணை இயக்குநர் அலுவலகத்தில் உதவியாளரை கண்காணிப்பாளர் தாக்கியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை தோட்டக்கலை துணை இயக்குநர் அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் கார்த்திகேயன் என்பவரை கண்காணிப்பாளர் தாண்டீஸ்வரன் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனை கண்டித்து தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சு பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் அருணாச்சலம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கார்த்திகேயனுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் தாக்கியவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோவன் அருணாச்சலம் ஐயா, நான் கடந்த 26/8/2023 அன்று புதுக்கோட்டை தோட்டக்கலை துணை இயக்குநர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றிய கார்த்திகேயன் என்பவரை அதே அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரியும் தாண்டீஸ்வரன் அவர்கள் சுமார் மதியம் 1:30 அவரை கொலைவரி தாக்குதலோடு தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்தி அது அவர் வந்து அந்த காயத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் தொடர் சிகிச்சையில் இருந்தார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொலைவரியில் தாக்குதல் நடத்திய கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மைத்துறை அமைச்சு பணியாளர் சங்கம் இணைந்து தோட்டக்கலை துணை இயக்குநர் அவர்களிடம் மனு கொடுத்தோம். அந்த மனுவின் மீது இதுவரையும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மது போதையில் அட்ராசிட்டி செய்த முதியவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரசவ வார்டுக்குள் இரவில் மது அருந்துவிட்டு முதியவர் ஒருவர் நுழைய முயன்றார். அப்போது அவரை காவலாளிகள் தடுத்து நிறுத்தி வெளியேற்றினர். இதனால் அவர் தன்னை உள்ளே விட மறுத்தால் வேறு யாரும் உள்ளே போகவும் கூடாது, வெளியில் வரவும் கூடாது என கூறி கதவை இழுத்து பூட்டி தகராறில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் காணாவிலக்கு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததையடுத்து அங்கிருந்து முதியவர் புறப்பட்டுச் சென்றார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்று சான்றிதழ் தரக்கோரி போராட்டம். கடலூர் மாவட்டம் புதுப்பேட்டை கிராமத்தில் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக மாற்று சான்றிதழ் வழங்கப்படாததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் விரைந்து மாற்று சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சிறுவாணி அணையின் நீர்மட்டம் உயர்வு. கேரள மாநிலம் மன்னார்காட்டில் சிறுவாணி அணை உள்ளது. கோவை மாநகரில் உள்ள 20 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இந்த அணை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அணைக்கு செல்லும் முக்கிய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 12 உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அணையிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரின் அளவு 3 7 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.